ஹலோ மக்களே, திருப்பூர் குமரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் இந்த வீடியோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ வந்து 10ஆம் தேதி ஒரு புது மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதான் ரெனோ 80. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெனோ 80ல பார்த்தீங்கன்னா 3D கர்வ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது போக பின்னாடி ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஒழுகாத மாதிரி டிசைன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் வந்து சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பிசி பெனிஃபிட்டான என்னது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே தாங்க இதில் பெனிஃபிட்டே இருக்கும். இதில் பார்க்குறக்கு நீங்கள் ஓடிடி பிரியராக இருந்தாலும், நீங்கள் சினிமா லவர்ஸாக இருந்தாலும், இந்த ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதில் கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP வரைக்கும் இருக்குது. இதில் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ஜிங் சிஸ்டம் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் பிடிச்சிருச்சு அப்படின்னா, நான் அதை உங்களுக்கு கடைசி வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன் ஏன் பிடிச்சிருந்துச்சின்னு. அதுக்கு முன்னாடி டிசைன்ஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே உங்களுக்கு ஒரு பளிங்கு கல் மாதிரி இருக்குது. நீங்கள் சோப்பு எடுத்துகிட்டு போய் குளிக்கிறதுக்கு போகிற, நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போய் தேய்ச்சி குளித்தா கூட அவ்வளோ நல்லா இருக்கும். கேமரா பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. பின்னாடி வந்து நம்ம 108 MP கேமரா கொடுத்துருக்கோம். ஸோ பக்கா கிளாரிட்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு விளாகராகவோ யூடியூபராக இருந்தாலோ, உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அந்த 108 MP கேமரா யூஸ் பண்ணி சூப்பராக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் மொபைலில் 60 Hz 90 Hz அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த வேகத்தையும் மொபைல் யூஸ் பண்ணும்போது லேகாக இருக்கிறது தான் நம்ம காமிக்குது. இதில் அது போக 8 GB வரையும் நம்ம ரேமை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே அவங்க டிஃபால்ட்டாகவே 8 GB கொடுத்துருப்பாங்க. அது போக நம்ம 8 GB எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 16 GB வரையும் ரேம் இதில் சப்போர்ட் ஆகும். இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 695 5G மொபைல் ப்ளாட்ஃபார்ம்ங்கிற ஒரு ஸ்னாப் ட்ராகன் தான் கொடுத்துருக்காங்க. இது கேமிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கும். ஸோ கேம் விளாட்றவங்க தாராளமாக இதை நீங்கள் நம்பி எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு இதில். அது போக ஆண்ட்ராய்டு 13 கலர் வாய்ஸ் 13 வெர்ஷன் இது விட்ருக்காங்க. ஸோ இருக்கிறதுல லேட்டஸ்டான வெர்ஷன் தாங்க இது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேமரா ஆன் பண்ணிட்டு செல்ஃபி கேமரா கூட சூப்பராக இருந்தது. நான் தான் அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோ முடியலை, இனிமேல் தான் மெயின் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம வந்து சார்ஜிங் டெக்னாலஜி பற்றியும், கேமரா பற்றியும், ரேம் ரோம் இது எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். ஸோ அல்ட்ராவாக வந்து நம்ம டிசைன் இப்போ சுற்றி பார்க்கும்போது இதில் ரெண்டு கலர் இருக்குதுங்க. ஒன்று கோல்டு கலரில் ஒன்று இருக்குது, இன்னொன்று பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ இதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் இன்னும் இங்கே லான்ச் ஆகலை, வந்ததுக்கப்புறம் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கோல்டு சூப்பராக இருந்தது. இந்த மாடலில் எனக்கு கேமரா தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களே பாருங்கள், செல்ஃபி நான் தாங்க அது. ஹாய், ஹலோ. பேக் கேமரா பாருங்கள், நேரில் பார்க்கறத விட எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது உங்களுக்கு. அதில் 108 MP கேமராங்கிறது பக்காவாக இருக்குது. ஸோ கேமரா எனக்கு இந்த ஃபோனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மற்ற விஷயத்தெலாம் பார்க்கலாம். டிசைன் ஓவராலாக சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டிவியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டிக்காக டிவியில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஓப்போ ரெனோ 80ல இது கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்கனால இதில் நீங்கள் ஓடிடியில் நீங்கள் ஒரு லவராக இருக்கலாம், சினிமா பார்க்குற ஒரு பிரியமானவராக இருக்கலாம், நீங்களாக வந்து இந்த வந்து இந்த மொபைலில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பக்கா கிளாரிட்டியாக இருக்கும். பார்க்குறக்கு உங்களுக்கு சினிமாட்டிக் வியூவாக இருக்கும். ஏன் அப்படின்னா எஜ் டு எஜ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலேருந்து கீழே வரையும் எஜ் டு எஜ் ஒவ்வொரு ஃப்ரேமாக நீங்கள் கலர்ஸில் கிளாரிட்டியாக பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட் நீங்கள் ஸ்டாண்டர்டாகவும் வச்சுக்கலாம், ஹையாகவும் வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்டாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஹையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். டிஸ்பிளே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வச்சுருக்கனால இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுறக்கும், இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் டக்குனு இப்படி மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா கடகடகடகு மேலே போயிடும், டக்கடகடகு கீழே வந்துடும். ஸோ இது அந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இதோட எஜ்ஜி எந்த அளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியமான அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து அதிக அளவு டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த அளவு தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஜ்ஜி உடஞ்சிருமோ, நம்ம கீழே போட்டால் இதாயிருமோ, நம்ம டிரைவிங் போகும்போது எதாவது மிஸ்டேச் ஆயிருமோ, சைடில் எதாவது டச் ஆயிருமோ, யாருக்கா கால் போயிருமோ, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெரியாமல் டச் பண்ணாலுமே அது வந்து தெரியாமல் டச் ஆகாது. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலான மொபைல் பார்த்தீங்கன்னா 800 டைம்ஸ் தான் வந்து 0 to 100% வரையும் சார்ஜர் இருக்குது.
செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 வருஷம் அப்படி தான் வரும். ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது வரையும் உங்களுக்கு இது பேட்டரிக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ 0 to 100% வரையும் நீங்கள் 1600 டைம் வரையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் மொபைலில் நீங்கள் சார்ஜ் ப்ளக் பண்ணுறதை விட இதில் வந்து நீங்கள் 1600 டைம் வந்து சார்ஜ் ப்ளக் பண்ணிவிட்டு 0 to 100 வர்ற வரையும் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிடணும். அதாவது ஒரு டைம் ப்ளக் பண்ணுறதுனா 0 to 100% வர வரையும். இந்த மாதிரி நீங்கள் 1600 டைம் வந்து ப்ளக் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 6.7 inch ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. அதுபோக பேட்டரி வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாய் அது நான் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சார்ஜிங் கிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் சூப்பர் கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா டியூரபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி என்ன கெப்பாசிட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4800 mAh பேட்டரி வருதுங்க. ஸோ இதில் எனக்கு பிடிச்சதே வந்து சார்ஜிங் தாங்க பிடிச்சிருக்கு. அடாப்டர் வந்து மேட் இன் இந்தியாவில் தான் கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் சூப்பர் ஓக்கில் இருக்குது. இந்த ஃபோன்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெக்கு பற்றி பார்க்க போகிறோம். அதாங்க மைக்ரோ லென்ஸ். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதில் நீங்களே பாருங்கள், நீங்களே செம ஷாக் ஆயிடுவீங்க. இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா 20x 40x வரையும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ 40x ஜூம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. உள்ளே இருக்க ஒவ்வொரு நூலுமே பார்த்தீங்கன்னா செல்கள் அணுக்கள் மாதிரி தெளிவாக தெரியும். ஸோ அந்தளவு குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாருக்கா இந்த மொபைல் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி எறும்போட கண், கிளாத்தஸ் இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக நீங்கள் எடுத்து ஃப்ரேம் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, 1 billion colors உங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறேன்னு. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாரிசு படத்துலேருந்து ஒரு பாட்டை நம்ம போடுறோம். காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ்க்காக இந்த பாட்டோட மியூசிக் மட்டும் மியூட் பண்ணுறேன். என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, பார்த்துக்குங்க. இதில் வந்து ஃபுல் ஹெச் டிஸ்பிளே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபுல் டிஸ்பிளே நான் காமிக்காமல் ஆஃப் டிஸ்பிளே மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன். சாரி, இதுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் ஜூம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லா எஜ்ஜிலையுமே வந்து அந்த வீடியோ குவாலிட்டியாக வந்திருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுலேயுமே பாருங்களேன், பிக்சர் குவாலிட்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. அந்த 1 billion colorsங்கிறது இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் எடுத்தது வேறு ஃபோனில், நீ நேரில் பார்க்கும்போது இன்னும் ரெனோட ரேட் பார்த்தீங்கன்னா 29,999 ரூபாய்க்கு இதில் இருக்குங்க. ஸோ திருப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் கீழே திருப்பூரில் இருக்கிற டீம் லீடர் நம்பர்லாம் போடுறேன். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தேவைப்படுச்சுன்னா அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நேரில் வாங்கிக்கலாம். சார்ஜிங் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், 0 to 100% பார்த்தீங்கன்னா 40 minutes ஏறிடுது. ஸோ சார்ஜ் ஏறும்போது எந்த ஒரு ஹீட்னஸும் இதில் வரதில்லைங்க. இந்த ஃபோனில் மொத்தம் 3 டிவைஸ் ஓப்பன் பண்ணுவோம். இது எப்படின்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஆப் நீங்கள் ஓப்பன் வச்சுக்கோங்க. செகண்ட் லைட்டாக இதை பாப்அப் மேலே தூங்கிங்கன்னா செகண்ட் டிவைஸ் ஓப்பன் பண்ணுவோம். தேர்டு மொத்தம் ஒரே நேரத்தில் 3 டிவைஸுமே நம்ம டச் பண்ண முடியும். நீங்கள் இது வாங்கி முடிச்சிங்க உங்களுக்கு டச் பண்ண முடியும். இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று தனியாக இருக்கும், ஓவர் ரிலாக்ஸ்ன்ட்டு. அதில் போய்ட்டால் நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும், விண்டு ரிலாக்ஸிங் இந்த மாதிரி நிறைய நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காகனா இருக்குது. இப்போ நம்ம திடீர்னு எங்கேயா நம்ம பீச் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த இடத்துல போக முடியலன்னா நம்ம இதுலேயே ஆன் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோனை மட்டும் காதில் மாட்டிகிட்டு படுத்த போதும், பீச்சுக்கு நேராக போய் பார்த்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை நமக்கு லைட்டாக பயம் வரணும்னா கோஸ்ட்டுன்னு அதுக்குன்னே இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே போய் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணி பாருங்கள். எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும்.